தமிழக காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். என்னுடைய பெயர் அருணாச்சலம். நான் திருநெல்வேலி மாநகர காவல் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறேன். எனது சிறு வயதிலிருந்தே காவல்துறையில் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் வேறு எந்த வேலைக்கும் என்னை தயார்படுத்தியது இல்லை. அதன் விளைவாக 2002 இரண்டாம் நிலை காவலராகவும் 2011 நேரடி உதவி ஆய்வாளராகவும் தேர்ச்சி பெற்றேன். கடந்த 20 நான் வேலை செய்த இடங்களிலெல்லாம் மிகுந்த நன்மதிப்பும் மரியாதையும் பெற்றவன். சென்ற வருடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணிபுரிந்தபோது எனது ஓய்வு நேரம் மிக குறைவாக இருந்தபோதும் மிகுந்த உற்சாகத்துடன் வேலை செய்தேன். காரணம், எனது அர்ப்பணிப்புடன் கூடிய வேலையை பாராட்டமாக ஏராளமான மனங்கள் இருந்தது. அதனால் எனது உடல் பலவீனத்தையும் கவலைகளையும் மறந்து வேலை செய்தேன். ஆனால் கடந்த 3 திருநெல்வேலி மாநகரத்தில் நான் மிகுந்த மன உளைச்சலுடன் வேலை செய்து வருகிறேன். காவல்துறையில் குற்றங்கள் கண்டுபிடிப்பது மிக மிக எளிது, ஆனால் அதை நிவர்த்தி செய்வது என்பது கடினமான செயல். அதுவும் பாளையங்கோட்டை போன்ற பெரிய காவல் நிலையங்களில் ஒரு காவல் அலுவலரை தண்டிப்பதற்கு உயர் அதிகாரிக்கு நிறைய வழிகள் உண்டு. இந்த பதிவை போடுவதால் எனக்கும் தண்டனை கிடைக்கும் என்பதை தெரிந்தே இப்பதிவை நான் பதிவிடுகிறேன். தெரிந்தே செய்கிறாயே முட்டாள் என்று நினைப்பவர்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் எண்ணங்கள் ஒவ்வொரு விதமாக தோன்றும். எனக்கு 45 ஆனபோதும் உடல் வலிமை இன்னும் நன்றாகவே உள்ளது. ஆனால் உயர் இரத்த அழுத்தத்தினால் இதயம் பலவீனமாக உள்ளது. தண்டனைகளுக்கு பயந்து மௌனம் காத்து நின்றால் அதனால் டிப்ரெஷன் அதிகமாகி ஒருவேளை எனது இதயம் துடிக்க மறந்துவிட்டால் எனது குடும்ப உறவுகள் நடுத்தருவுக்கு வந்துவிடும். அதைவிட எனது மனக்குமுறல்களை வெளிக்காட்டி தண்டனை அனுபவிப்பதை நான் தவறாக நினைக்கவில்லை. கடந்த 1 மேலாக நான் விடுப்பு எடுத்த நாட்கள் எனது ஒரு விரல் கைவிரல்களுக்குள் அடங்கிவிடும். எனது திருமண நாள் பிறந்த நாள் முதற்கொண்டு ஓய்வு எடுக்காமல் வேலை செய்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். கடந்த 10 ஒரு நாள் கூட தொடர்ந்து 5 மணி நேரம் நான் உறங்கியது இல்லை. எனது அன்பு மகள் உறங்கிய பின் வீட்டுக்கு வருவதும் காலையில் விழிக்கும் முன்பாக நான் வேலைக்கு செல்வதும் வாடிக்கையான ஒன்று. எனது குழந்தைகள் என்னை ஒரு 10 என்னுடன் விளையாட வாருங்கள் என்று அழைக்கும் போது கூட என்னால் அதற்கான நேரம் ஒதுக்க முடியாத அளவிற்கு நான் காவல் பணியிலேயே இருந்து வருகிறேன். இருப்பினும் அதற்கான ரெகக்னிஷன் கிடைக்கவில்லை என்பதை உணர்கிறேன். என்னிடம் குறைகள் ஏதேனும் இருப்பினும் இன்று வரை தலை நிமிர்ந்து நிற்கிறேன். ஆனால் இன்று அதில் நான் தவறு செய்ததாக உணர்கிறேன். இந்த பதிவை நான் போடுவதற்காக என்னை அலுவல் ரீதியாக எப்படி வேண்டுமானாலும் தண்டிக்கலாம். அதையும் நான் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்கிறேன். காவல் பணியில் எனது பணி தொடருமா என்பது கேள்விக்குறியே.